ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்களும் வீட்டிலே ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்ட்ரைட்டிங் க்ரீம் ஃபஸ்ட்டு எது, செகண்ட் எது, எப்படி போகிறது, எவ்வளோ நேரம் பண்ணணும் ஃபஸ்ட்டு, செகண்ட் க்ரீம் எவ்வளோ நேரம் பண்ணணும், எப்படி பண்ணணும், மெத்தட் ஃபுல்லாக டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே அந்த பெல் சிம்பிள் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது லோரியல் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் க்ரீம் பற்றி தான் பார்க்கணும். நான் வச்சுருக்கு லோரியில் தான் வச்சுருக்கேன். லோரியில் வந்து வாங்கினா, நான் வந்து கடையில் வாங்கினதுனால இதோடைய விலை எப்படியும் ஒரு 1800-2000 தான் வரும். இதோடைய விலை வந்து நான் கடையில் யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு பெருசு தேவைப்படாத தான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் இதேமாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால சின்னது கூட கிடைக்கும், அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆன்லைனில் கூட தான் இதேமாதிரி லோரியில் கிடைக்கும். சின்னது வந்து ஆன்லைனில் வாங்கும்போது இதேமாரி தான் வரும். இதேமாரியில் வந்து இதேமாரி பேக்கில் தான் ரெண்டுமே வரும். கடையில் வாங்கும்போது பெருசு வாங்கும்போது இதுமாதிரி வரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு எது போடலான்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுதான் போடணும். ஃபஸ்ட்டு இது இதனுடைய வந்து ஸ்மூத்திங் க்ரீம்னு இருக்கும், ஸ்மூத் க்ரீம்னு. அது பேர் இது அதான் போட்டிருக்கோம் இந்த பெருசில். இது உங்களுக்கு க்ளீனாக தெரியுதான்னு தெரியல. பாருங்க, ஸ்மூத் க்ரீம் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு போடணும். ஆனால் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். தலையில் வந்து சுத்தமாக ஆயில் இருக்கக்கூடாது, ஜெஸ்ட் இருக்கக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிட்டு முடி வந்து ஹீட்டர் வச்சுருந்தா கூட தெரியாது, அதை வச்சு ஃபுல்லாக முடி வந்து ட்ரை பண்ணிக்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டிங் மிஷின் இருக்குது, அது வச்சுருந்தா கூட நல்லா ஸ்ட்ரைட்டிங் மிஷின் வச்சு நல்லா க்ளீனாக அந்த மிஷின் வச்சு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் முடி வந்து. ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும், இந்த க்ரீம் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டே நல்லா போட்டு வாரணும். முடி வந்து ஹாஃப் அன் அவர் நல்லா வாரிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஹாஃப் அன் அவர் கழிச்சு வாஷ் பண்ணுறங்க. வெறும் தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும், எதுவுமே போடக்கூடாது. ரெண்டாவது வந்து இதை அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு திரும்ப தலையை வந்து நல்லா ட்ரை ஆக்கிடணும். நல்லா ட்ரை ஆகிட்டு காஞ்ச தலை மாதிரி இருக்கணும், தண்ணியில் இருக்கக்கூடாது தலையில். அந்தமாதிரி ட்ரையாக இருக்கும்போது திரும்ப இந்த க்ரீமை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி 20 நிமிஷம் கழிச்சுட்டு நல்லா வாரிட்டு வாஷ் பண்ணிட்டா ஹேர் ஸ்ட்ரைட்டிங் க்ரீம் இதோடைய வேலை அவ்வளோதான், ரொம்ப குயிக் தான். ஆனால் பட் நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது எப்பயாவது ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், ரெகுலராக யூஸ் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு அந்த வீடியோ வந்து வேணும். நான் வந்து கீழ் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எப்போயோ டைம் ஆசைப்பட்டீங்க ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் இப்போ நான் அந்த இந்த க்ரீம் வச்சு எப்படி நான் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுற வீடியோ வந்து வரும் பாருங்கள், அது முழுசாக பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இவருக்கு வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ண போகிறேன். எப்படின்னா, இவருடைய முடியை வந்து ரொம்ப சுத்த முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க, அதனால் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள், க்ரீம் யூஸ் பண்ணுறேன், லோரியல் ப்ராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் க்ரீம். நான் ஆல்ரெடி இவருக்கு தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணிட்டு க்ளீனாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், இவர் முடிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்மி தான், இதே முடி அதிகமாக வளர்க்கணும். ஆனால் இது பட்டு இந்த முடி ஓகேன்ற ஓரளவு பரவாயில்ல, ரொம்ப குட்டியாகவும் இல்லை, ரொம்ப லென்த்தாக இல்லை, அதனால பரவாயில்லன்னு சொல்லி தான் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்ன, ஸ்ட்ரைட்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்போயோ டைம் ஆசைப்பட்டு பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம், ரெகுலராக பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணால் ரெகுலராக பண்ண முடி கொட்ட வாய்ப்பு இருக்குது, அதே நான் சொல்லிடுறேன், ஒரு எச்சரிக்கை பண்ணிடுவேன் உங்களுக்கு. இது பண்ணால் உங்களுக்கு ஒரு 2-3 மாதம் 4 மாதம் வரை நல்லாயிருக்கும். அப்புறம் அடியிலேருந்து வர முடியாது, உங்களுக்கு வந்து சுற்றியாக வர வாய்ப்பு இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்கும். வச்சுருக்கேன், அப்போ க்ரீம்லாம் போட்டேன், இப்போ நான் வாரணும் எந்தளவு நான் அப்புறம் தான் இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டிங் எல்லாம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரீம் போட்டு தலையை வாஷ் பண்ணிட்டேன் இருக்கேன், இப்போ முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், இங்கே ஸ்ட்ரைட்டிங்காக இருக்கா. இப்போ ரெண்டாவது க்ரீம் யூஸ் பண்ணணும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு க்ரீம் போட்டு வாஷ் பண்ண பிறகு இது காட்டுறேன், ரெண்டாவது க்ரீம் போட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நான் வந்து நான் ஸ்ட்ரைட்டிங் மிஷின் போட போகிறேன் உங்களுக்கு, அதே பாருங்கள். இந்த ஸ்ட்ரைட்டிங் மிஷின் போடுறேன்னா இவருக்கு வந்து முடி வந்து ஈரமாக இருக்குது, அது கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதுக்காக.
இவ்வளோ ஈரமாக இருந்தால் திரும்ப க்ரீம் போட முடியாது. அதுதான் ஸ்ட்ரைட்டிங் மிஷின் போட்டு ரெண்டாவது க்ரீம் போடுறேன். முனையை மட்டும் லைட்டாக டச் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது, அதை மட்டும் லைட்டாக டச் பண்ணுறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் தலைமுடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ